திமுகவோட சேலம் மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட செல்வ கணபதி பிப்ரவரி 6ஆம் தேதி சேலத்துக்கு வந்தார். முதல் வேலையா புதிய பஸ் நிலையம் அருகே இருக்கிற வீரபாண்டி ஆறுமுகத்தோட சிலைக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சகிதமாக சென்று மாலை அணிவித்தார். இந்த நிகழ்ச்சியை தேர்தல் பிரிவு செயலாளரும் வீரபாண்டி ஆறுமுகத்துடைய மகனுமான வீரபாண்டி ராஜா புறக்கணிச்சிட்டாரு. திமுக தலைமை வெளியிட்ட அறிவிப்புல சேலம் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரான வீரபாண்டி ராஜாவை மாற்றி தேர்தல் பிரிவு செயலாளராக நியமித்தது. மேற்கு மாவட்ட பொறுப்பாளரான சிவலிங்கத்தை கிழக்கு மாவட்டத்துக்கு நியமிச்சுட்டு ஏற்கனவே தேர்தல் பிரிவு செயலாளராக இருந்த செல்வ கணபதியை மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமித்தது. வீரபாண்டி ராஜாவோட மாவட்ட அதிகாரம் பறிக்கப்பட்டதால அவருடைய ஆதரவாளர்கள் வெளிப்படையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சில நிர்வாகிகள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தாங்க. இந்த நிலையில வீரபாண்டி ராஜா, செல்வ கணபதி, சிவலிங்கம் ஆகியோர் பிப்ரவரி 4ஆம் தேதி அறிவாலயத்துல ஸ்டாலினை சந்திச்சாங்க. செல்வ கணபதி, வீரபாண்டி ராஜா ஆகியோர் இருவருமே பிப்ரவரி 5ஆம் தேதியே சேலத்துக்கு வந்துட்டாங்க. இந்த நிலையில தான் சேலத்துடைய வழக்கப்படி புதிய பொறுப்பேற்ற செல்வ கணபதி பிப்ரவரி 6ஆம் தேதி காலை வீரபாண்டி ஆறுமுகத்தோட சிலைக்கு மாலை அணிவிக்க வந்தார். ஏராளமான தொண்டர்கள் செல்வ கணபதியை வரவேற்றாங்க. அப்போது திமுகவினர் கோஷங்கள் எழுப்பினாங்க. ஐயா தந்தை பெரியாரும், பேரறிஞர் அண்ணாவும், டாக்டர் கலைஞரும், பேராசிரியர் பெருந்தகையும், சேலத்து சிற்பி வீரபாண்டியாரும், கழகத் தலைவர் தளபதியாரும் ஊட்டி வளர்த்த கழக உணர்வை எவன் அழிக்க நினைத்தாலும் அழிந்து போவது நிச்சயமேனு முழக்கங்களை எழுப்பினாங்க. இந்த நிகழ்ச்சியில வீரபாண்டி ராஜா தன்னுடன் வராத நிலையிலையும் வீரபாண்டி ஆறுமுகத்தோட சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு அங்கிருந்து அவரது நினைவிடம் சென்று மரியாதை செலுத்திய செல்வ கணபதி அடுத்து நேரா வீரபாண்டி ராஜாவுடைய வீடு தேடி சென்றாரு. அங்கே இருவரும் கட்டி அணைத்து வாழ்த்துக்களை பரிமாறி கொண்டாங்க. இந்த நிகழ்வு சேலம் அரசியல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.